நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையுடன் முடிவடைந்தது. அதன் தொடர்ச்சியாக நாங்குநேரியில் தேர்தல் பொது பார்வையாளர் விஜய் சுனிதா முன்னிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. பரிசீலனை தொடங்கியதும் அதிமுக வேட்பாளர் நாராயணன் தன் மீதுள்ள குற்ற வழக்குகளை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதை நிராகரித்த அதிகாரிகள் நாராயணனின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனின் மனுவும் ஏற்கப்பட்டது. மொத்தம் 46 மனுக்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில் 22 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 24 மனுக்கள் ஏற்கப்பட்டன. 24 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 22 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளன. இந்த வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் 3 மணி வரைக்கும் உண்டு என்பதை தெரிவித்துள்ளேன். இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டன. அதில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் வேட்புமனுவில் பிழை இருந்தும் ஏற்கப்பட்டதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திமுக வேட்பாளர் புகழேந்தி, இயக்குநர் கௌதமன் ஆகியோரின் மனுக்களும் ஏற்கப்பட்டன. மொத்தம் 23 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் 15 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு 8 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு 18 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி உட்பட 11 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. சுயேட்சை மற்றும் மாற்று வேட்பாளர்களின் 7 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 3 தேதி கடைசி நாள் என்பதால் அன்று மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதனிடையே தமிழகத்து 2 தொகுதி இடைத்தேர்தலுக்கு 6 கம்பெனி துணை ராணுவ படையினரை கேட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் மற்றும் முகவரி திருத்தம் செய்ய நேற்றுடன் காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அது வரும் 15 தேதி நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்காளர் பெயர் சரிபார்ப்பு திட்டத்தில் இதுவரை மொபைல் செயலி மூலம் 9 லட்சம் பேரும், சேவை மையம் மூலம் 12,85,000 பேரும் திருத்தம் செய்திருப்பதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். செய்திகளை முந்தித் தருவதில் முதன்மை, நம்பகமான செய்திகளில் முதன்மை, மக்கள் மனங்களில் முதன்மை, தமிழ் செய்தி ஊடக உலகில் முதன்மையான இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு.